யாரே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன், இந்த உலகை யாழும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் சுரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டார், எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சுரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டார், எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. நாளிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாய் யோவான் இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நம்மில் இருக்கிற அநியாயங்கள் கிரமங்கள் மீதில் எல்லாவற்றையும் விட்டு நம்மை நீங்களாக்கி இரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுகுலத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவாட்டு குட்டி. இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்று உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நாம் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்து அவராலே எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து அதை நான் விட்டு விடுகிறேன், இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்குவதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே இரட்சகர். இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் அதை அவனை விட்டு அகற்றுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும். இயேசுவே அதற்காக இந்த உலகத்திற்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். யோவான் முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தில் அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற வழியாக அவர் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு பாவம் போக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர். அவர் பாவத்தின் நிமித்தம் நம்மில் வரவேண்டிய ஆக்கினை மரண ஆக்கினையில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அவர் தம்முடைய இரத்தத்தை முழுவதுமாக சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் மனிதனுடைய வாழ்க்கை பயம் நிறைந்ததாக இருக்கிறது. பாவசீர மனிதன் நிம்மதியாக இந்த பூமியிலே வாழ முடியாது. பாவம் செய்கிற மனிதன் மனிதனானாலும் மனுஷியானாலும் ஒரு குறுகிய நாட்கள் சந்தோஷமாய் அவர்கள் வாழ்வது போல வாழ்ந்து விடலாம். இந்த உலகத்தின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டது போல அவர்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமற்ற ஒரு நிலையை நீங்கள் காண முடியும். பயம் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். தன் வாழ்க்கையிலே தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் குறித்து இது எப்படி முடியுமோ என்று சொல்லி ஒரு பயமும் ஒரு கலக்கமும் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். வெளித்தோட்டத்திலே ஒரு காட்சி பொருளாக அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழுகிறது போல அவர்கள் காட்சி தரலாம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் ஒரு பயத்துக்குள்ளாக ஒரு திகிலுக்குள்ளாக அந்த பாவம் பெருக 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 அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு பயம் ஒரு திகில் அவர்களை ஆட்கொள்ளும். ஒருவேளை அந்த நிலையில் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருக்கிற உங்களில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் என்று சொன்னால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு உங்களோடு பேசுகிறார். உனக்காக நான் மரித்தேன், உனக்காகவே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன், உனக்காகவே நான் பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாவங்களை உன்னுடைய மீறுதல்களை உன்னுடைய அக்கிரமங்களை நான் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். இனி நீ பாவம் செய்யாதே,
செய்த பாவங்களை நீ உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து நீ விட்டுவிடு. அதன் நிமித்தமாக உன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். உன்னை ஆட்கொண்டிருக்கிற பயம் உன்னை விட்டு அகண்டு போகும். உன்னை ஆட்கொண்டிருக்கிற திகில் அடுத்த நொடி பொழுதில், அடுத்த மணி நேரத்தில், அடுத்த நாளில் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு பயம், ஒரு கலக்கமும் உன்னை விட்டு அகண்டு போகும். ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தும் பொழுது நாம் இடறி விழுவதில்லை. நம் வாழ்க்கையிலே நன்மையானவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் உள்ளத்திலே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவருக்கு தெரியாது இந்த பூமியில் ஒன்றுமில்லை. நாம சுயமாக போவோம் என்று சொன்னால் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கிற சரியானவைகளை, நன்மையானவைகளை கண்டுகொள்ள முடியும். ஆனால் அதற்கு அப்பால் இருக்கிற தீமைகளையும் மேடு வல்லங்களையும் நீங்கள் அடையாளம் காண முடியாது. ஆனால் கர்த்தா இயேசு உங்களை நடத்தும் பொழுது நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு தைரியமாக நீங்கள் நடைபயணம் செய்யலாம். அங்கே மேடு வல்லங்கள் வந்தால், பெரிய குழிகள் வந்தால், எது வந்தாலும் சரி, எந்த நெருக்கடிகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் நடத்தி செல்ல வேண்டிய இடத்துல நடத்தி செல்வார். தூக்கி சுமக்க வேண்டிய இடத்துல அவர் தூக்கி சுமந்து கொண்டு செல்வார். ஆனால் நாம் விழுந்து போக மாட்டோம். நம் வாழ்க்கையிலே ஒரு பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். திரளாக ஆஸ்திகள் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஐக்கியம் இருக்காது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரிந்திருப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளாக ஐக்கியம் இருக்காது, தனித்தனியாக இருப்பார்கள். சகோதரர்களுக்குள் ஐக்கியம் இருக்காது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போய் கொண்டிருப்பார்கள், சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். இது ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அடையாளம் அல்ல. குடும்பம், தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள் ஒருமித்து சந்தோஷமாக இருக்கிற அந்த வாழ்க்கை உன்னதமான ஒரு வாழ்க்கை. பூமியில் உள்ள ஆஸ்திகள் நமக்கு அவசியம்தான், சம்பத்துகள் அவசியம்தான், ஆனால் அவைகள் நமக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இயேசு வாழ முடியும். உன் வாழ்க்கையில் பாவம் இருக்கும் பொழுது, நீ பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீ இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை உன்னில் நீ பெற்றுக்கொள்ள இயலாது. என்றால் இந்த சத்திய வேதம் நமக்கு சரியான பாதையை காட்டுகிறது, உண்மையான பாதையை காட்டுகிறது, உண்மையான பாதைகளிலே நம்மை நடத்தி செல்கிறது. இந்த உலகத்தின் மேடு வல்லங்களை, இடர்களெல்லாம் நமக்கு இந்த சத்திய வேதம் அடையாளம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஆகவே இவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, இவைகளை நாம் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இடறி விழுவதில்லை. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. அவர் உன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். செய்த பாவத்தின் நிமித்தம் ஏன் இன்னும் நீ சஞ்சலப்பட வேண்டும்? ஏன் கலங்கி தவிக்க வேண்டும்? அவர்தானே உன் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டாரே. இப்படி செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டுவிட்டால் உனக்கு அவர் இரக்கம் காண்பிப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை ரட்சிப்பார். உன் பாவத்தின் பரிகாரியாகிய பலி இயேசு. ரோமர்களது நிருபத்தில் ஆக்கியோர் அழகாக சொல்கிறார். ரோமர் 10 அதிகாரத்தில் 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தரா இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் பாவங்களை அறிக்கை செய், உன் பாவங்களை உணர்ந்து கொள். உன் மனைவிக்கு விரோதமாக நீ செய்த பாவம், உன் கணவனுக்கு விரோதமாய் நீ செய்த பாவம், உன் சகோதரனுக்கு விரோதமாய் நீ செய்த பாவம், உன் பெற்றோருக்கு விரோதமாய் நீ செய்த பாவம், இயேசு சொல்லுகிறார் நீ அறிக்கை செய், நீ செய்த தவறை உணர்ந்து கொள். ஆம், என் சகோதரனுக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என் பிள்ளைக்கு நான் விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன், இந்த காரியத்திலே நான் மீறியிருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை இரட்சியும், என் குடும்பத்தை கட்டும், எனக்குள் இருக்கிற பயம், எனக்குள் இருக்கிற வியாபுலம், எனக்குள் இருக்கிற சஞ்சலம் என்னை விட்டு அகன்று போகட்டும். உலகம் என்னை தூற்றுகிறது, உலகம் என்னை அவமானமாய் பார்க்கிறது, உலகம் என்னை வேறு வித மனிதனாக மனுஷியாக என்னை பார்க்கிறது, அவமானமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. கவலைப்படாதே, ஏசுன்னு சொல்லுகிறார் உன்னை நீ திருத்திக் கொள். இயேசுவை விசுவாசி, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தெய்வம், அவரே ஜீவனுள்ள தெய்வம். அவர் மரித்தார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரை நீ உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்பா என்று சொன்னார், விசுவாசித்து அவர் சமூகத்திலேயும் முழங்கால் படித்து உன் பாவங்களை நீ அறிக்கை செய். யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், வேறு மனிதனிடத்தில் சொல்ல வேண்டாம். ஒருவேளை உன் பாவத்தை மனிதனிடத்தில் சொன்னால் அவள் தூட்டி திரிவார்கள், வேறு யாரிடத்திலே அவள் சொன்னால் அதை மற்றவர்களுக்கு சொல்லி உன்னை ஏளனம் பண்ணுவார்கள், உன்னை குறித்து தவறாக பிரசித்தப்படுத்துவார்கள். இயேசு இடத்தில் சொல், அவர் உன் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், பரிகாரம் செய்து முடித்தாயிற்று, நீ செய்ய வேண்டியது அதன் பலனை பெற்றுக்கொள்வதுதான். நீ அறிக்கை செய், உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, உன் மனைவியோடு ஒப்புரவாகு, உன் கணவனோடு நீ ஒப்புரவாகு. அதுதான் உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை, எல்லாம் இங்கே விட்டு செல்ல போகிறோம், எல்லாம் இங்கே அழிந்து போக போகிறது. ஒரு பலவீனம் நம்மை ஆட்கொள்ளுமே என்று சொன்னால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளால் இயலாது, இந்த உலகத்தால் இயலாது. உன்னிடத்தில் பொருளெல்லாம் செலவழித்தாலும் அதிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது. இயேசுவால் அது கூட. இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசி, என் கற்பனைகளை நீ கைக்கொள், என் பிரமாணங்களை நீ கைக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரித்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உனக்காக ஏன் உயிரோடு திரும்ப எழுப்பினார் தெரியுமா? எதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் தெரியுமா? உன் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. இன்று ஏன் உனக்காக பிதாவினிடத்தில் பரிதி வீசி கொண்டிருக்கிறார் தெரியுமா? உயிரோடு எழுந்து உன்னை அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. உன் பாவங்களெல்லாம் மன்னித்து, உன் பாவத்தெல்லாம் உன்னை விட்டு அகற்றி, உன்னை பரிசுத்தமாக்கி தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்க முடியாக என்று விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை விசுவாசி. உன் பாவத்தின் பரிகாரம் அவர்தான். அவரிடத்தில் பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உன்னிடத்தில் வேறு எதையும் கேட்கவில்லை. இந்த பூமியும் பூமியில் உள்ள எல்லாம் அவருடையவைகளாக இருக்கிறது. அவரிடத்தில் கேட்பது பரிசுத்த வாழ்க்கை. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, உன்னை பரிசுத்த ஜீவபடியாய் இயேசுவின் இடத்துல கொடு, கற்பனைகள் எல்லாம் கைக்கொள். நீ யார் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தாயோ, யாருக்கு தீங்கு விளைவித்தாயோ, யாருக்கு கஷ்டத்தை கொடுத்தாயோ, அதுக்கு நீ பரிகாரமே இல்லை என்று எண்ணுகிறாயா? இருக்கிறது. ஒருவேளை அவரிடத்தில் போய் சொல்ல முடியாதபடி அவர்கள் மறித்து போயிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் உன்னை விட்டு தூரமாக எங்கே இருக்கிறாள்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம். இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னிடத்தில் நீ அறிக்கை செய், என்னிடத்தில் நீ அறிக்கை செய், குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட நாளிகையிலே நான் குறிப்பிட்ட மனிதனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நீ சொல்வாய் என்று சொன்னால் இயேசு உன்னை மன்னிப்பார். அதுதான் உண்மையான ஈஸ்டர் பண்டிகை, அதுதான் உயிர்த்தெழுதலின் பண்டிகை, அதுதான் உயிர்த்தெழுதலின் பலன். நமக்கு இயேசு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் அல்லவா, அதன் பலனை நீங்கள் தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்கள் வெட்கப்படாமல் இருப்பதற்கு இயேசுவை விசுவாசியுங்கள்.
பாவங்களை அறிக்கை செய்யும் மனம் துருகங்கள் இரத்தத்தினாலே கழுவுபடுங்கள். இந்தே இந்த நொடி பொழுதே உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு மனநிறைவு. நீ அறிக்கை செய்து விடு, அது மாத்திரம் போதும். அதை விட்டு விடு, அதுவே போதும். திரும்ப நீ அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அவர் நம்முடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் நம்முடைய முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்து விடுகிறார். தூரமாய் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எறிந்து விடுகிறார். அதை அவர் திரும்பி நினைத்து பார்ப்பதில்லை. அதன் நிமித்தம் நமக்கு வேண்டிய ஆக்கினிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நீ விசுவாசிப்பாயா? இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரி சகோதரியே, இயேசு தெய்வம் என்று விசுவாசி, உன்னை அறிக்கை, உன் பாவத்தை அறிக்கை, வெட்டுவிடு என்று பரிசுத்தமாகிவிடு. நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள். உனக்குள் இருக்கிற பயம், உனக்கு இருக்கிற கலக்கம் இந்த நொடி பொழுதிலே உன்னை விட்டு அகன்று போகும். ஒரு சந்தோஷமான சமாதான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அதை இன்றைய பெற்றுக்கொள். கண்களின் படி ஜபம் செய்வோம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ தொலைக்காட்சி முன்பாக உணங்கால் படித்திருக்கிற அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்காக நீர் மறித்தீராண்டவரே. நேரத்தில் உன்னை நோக்கி பார்க்கிறேன். தன் பாவத்தை உணர்கிற, தன் பாவத்தை அறிக்கை செய்கிற, இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி கூப்பிடுகிற, நானுமை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு உன்னுடைய வல்லமையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ஆதி அப்போஸ்தலருக்கு நீ தந்த அந்த வல்லமையை வேளையில் இந்த பிள்ளைகள் மேல் ஒளிந்தருளுகிறார். உம்முடைய வல்லமை நிறைந்த காயம் நிறைந்த அந்த கரத்தை கொண்டு பிள்ளைகளை தொடுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கடைசி நாளிலே மாம்சமான யாவரும் மேலும் நான் பரிசுத்தாவியை தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கை நிலையில் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து ஒவ்வொரு வரையும் அபிஷேகம் பண்ணுவீராக. பாவத்தை நீ செய்யாதபடி பாவத்தில் விடுதலை பெற்று ஆண்டவரே, அது நிமித்தமாய் தன் வாழ்க்கையில் இருந்த பயம், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் மீண்டும் அவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறார். எந்த இடத்துல அவர் வெட்கப்பட்டு போனார்களோ அந்த இடத்துல அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு என் தகப்பன் உதவி செய்கிறார். ஒவ்வொரு வரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பாவத்துக்கு இனி பரிகாரமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த பிள்ளைகள், இந்த வேளையிலே எனக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. என் பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி இன்று முதல் நான் பாவி அல்ல, என் பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. நானும் பரிசுத்தவான், நானும் பரிசுத்தவாட்டி, நானும் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிக்கிடத்தக்கதாக இவர்களை ஆசீர்வதிக்கிறார். இவர்களை ஆசீர்வதிப்பார். இவர்களை இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்கிறார். எம்மைக்குரிய சகல நன்மைகளையும் தந்து மறுபடியும் நித்திய ஜீவனையும் தருகிறார். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் வல்லம் உள்ளவராகிய ஆமென். Rock and roll and rock and roll, Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll, Jesus came and saved my soul. Yeah. Came and saved my soul. Rock and roll and rock and roll.
Jesus came and saved my soul. Yeah, rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll. Jesus came and saved my soul. Pehle na ye tha pata ki Yeshu hi hai Khuda aur tha ye jeevan adhoora mera. Par jab se maine jana Yeshu ko mere yaara hua hai mera ye jeevan pura. Oh 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 oh. तेरे ही बस प्यार का हूँ मैं दीवाना. तूने ये क्या कर दिया छाया है मुझ पर नशा. तेरे ही बस प्यार का हूँ मैं दीवाना. Rock and roll, Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll, Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll, Jesus came and saved my soul. Rock and roll and rock and roll, Jesus came and saved my soul. He brought me from the fiery clay, set me on the rock to stay. Jesus is the rock alone. I will rock and I will roll. Came and saved my soul. Nani nalla meekan, nani nalla meekan. Inda ulagai aalu meekan, inda ulagai aalu meekan. மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய். வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சீரரும் நாளிலே நீ மறப்பாய் மேய்ப்பனை. மந்தை சீரரும் ஆமென் ஆமென்.